ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், மென்மையான ஷைனான ஹேரை வந்து எப்படி பண்ண முடியும்னு. இதில் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு உயிர் இல்லாத ஒரு ட்ரையான ஹேராக இருக்கும். அந்த மாதிரியான ஹேரை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெந்தயம், அதாவது ஃபெனுக்ரிக், அந்த வெந்தயம் சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, பியூட்டி டிப்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பியூட்டி டிப்ஸாக யூஸ் பண்ணுற வெந்தயத்தை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதாவது நிறைய பேருக்கு எப்படிலாம் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ, அதாவது லாங் ஹேர், ஷார்ட் ஹேர் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஹேருக்கு எப்படி நமக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி குவான்டிட்டியில் நம்ம ஒரு கப்பில் எடுத்து நம்ம போடணும். அதை போட்ட வெந்தயத்தை தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். தண்ணியில் ஊற வச்ச வெந்தயம் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஊறணும். அப்படி இல்லாட்டி நைட்டில் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். நைட்டில் ஊற வச்ச அந்த வெந்தயம் காலையில் வந்து நல்லா ஊறியிருக்கும், அது பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ஊறியிருக்கும். அந்த மாதிரி ஊறின வெந்தயத்தை நம்ம ஒரு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக, திக் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்கு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சா கொஞ்சம் ஒரு நல்ல திக் பேஸ்ட் வரும், அதாவது நல்லா ஃபைனாக அரைச்சா தான் நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும், திப்பி திப்பி அரைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டை நம்மளோட தலையில் வந்து அப்ளை பண்ணோம். அதாவது தலைமுடி வேர்லேருந்து நம்மளோட ஹேர் எவ்வளோ இருக்கோ அது முழுவதுமாகவே நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது சீப்பில் நல்ல ஒரு லேயராக பிரித்து பிரித்து நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணால் நமக்கு எல்லா ஹேருக்கும் வந்து செட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ண பிறகு ஒரு 20 minutes ஆர் ஹாஃப் அன் அவர் நம்ம ஊறினோம்னா அது ஒரு ட்ரையாக வரும். ட்ரையாக ஆன பிறகு ஒரு வார்ம் வாட்டரில் தலையை வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண பிறகு ஒரு ஷாம்பு, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஷாம்புவை போட்டு நல்லா வாஷ் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனான சில்கி ஹேராக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது நான் யூஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.